முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் முருகனின் பிறந்த தினமாக வைகாசி விசாகம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் வீற்றிருக்கும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் முருகனின் தாழ்பணிந்து அவரது பக்தர்கள் விசாகத்தை கொண்டாடினர். சுப்பிரமணிய சாமிக்கு தங்கக்கூடத்தில் முதலில் பாலாபிஷேகம் நடந்தது. பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பால் குடங்களினால் அபிஷேகம் நடந்தது. அருள்மிகு தேவசேனாசிரிய சுப்பிரமணிய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் கூடிய சுபதினத்தில் வைகாசி விசாக திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிந்தாமணியிலிருந்து ஒரு 1500 பேர் வந்திருக்காங்க. சிவபாலன் பாத யாத்திரை குழுந்து இந்நாள் வரைக்கும் பறக்கும் காவடி போட்டு வந்திருக்கோம். 101 வேல் போட்டு வந்திருக்கோம். 101 காவடி ஒன்று போட்டு வந்திருக்கோம். இதோட எங்களை மகிமையாக முருகன் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டு உண்மையில் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம். பல ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் வைகாசி விசாகத்தன்று பக்தி பரவசத்தோடு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்திச் சென்றனர்.